Hallelujah. 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 எல்லார கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே இயேசுவே நீ ராஜாதி ராஜாவாக நீ ராஜாதி ராஜாவாக எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வர எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வர நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்யும் நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்யும் இந்த தியானத்திலே இந்த தியானத்திலே இதோ இதோ என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் எங்களுடைய தமிழ் நாட்டையும் எங்களுடைய தமிழ் நாட்டையும் இன்றிலிருந்து இன்றிலிருந்து நீரே அரசாள வேண்டும் நீரே அரசாள வேண்டும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் தோணலானவை நேராக கரடானவை சமமாகணும் கரடானதை சமமாக ராஜா ராஜா நீர் வர வேண்டும் நீர் வர வேண்டும் இதோ நாங்கள் ஆயத்தமாகிறோம் இதோ நாங்கள் ஆயத்தமாகிறோம் இயேசுவே இயேசுவே நீரே அரசாள வேண்டும் நீரே அரசாள வேண்டும் ஹல்லேலூயா 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 எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையிலே கனிகொடா மரங்கள் எல்லாம் கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிகள் போடப்படட்டும் வெட்டுண்டு அக்கினிகள் போடப்படட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரையில்லாமலே கரையில்லாமலே குற்றமில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து கர்த்தருக்காய் வாழ்ந்து நாங்களும் நாங்களும் எங்கள் வீட்டாரும் எங்கள் வீட்டாரும் எங்களுடைய தமிழ்நாடு மாநிலமும் எங்களுடைய தமிழ்நாடு மாநிலமும் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் ராஜா வருகிறார் ராஜா வருகிறார் ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி பாடுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி பாடும் ராஜா வருகிறார் ஆயத்தமாகோம் ராஜா வருகிறார் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாகோம் ராஜா வருகிறார் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் ராஜாவாக இயேசு நம்மை அரசாள வரம் இந்த நேரத்திலே கரங்களை தட்டி சந்தோஷமாய் அவரை துதிப்போம் ஆராதிப்போம் வாரும் இயேசுவே எங்கள் மத்தியிலே வாரும் எங்கள் மாநிலத்தை அரசாள வாழும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீரே அரசாள வாரும் இதோ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் மறுபடியும் தந்தையுடைய கையிலே எங்களுடைய மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் கரையில்லாமலே குற்றமில்லாமலே கரையில்லாமலே குற்றமில்லாமலே தேவனுக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம் அனுதினமும் ஜெபத்தில்
அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம் அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம் வாருமையா இயேசையா உமக்காக தானே காத்திருக்கின்றோம் வாருமையா அருமையா இயேசையா விடுதலை எமக்கு தாருமையா வாருமையா இயேசையா வாருமையா வாருமையா பரலோகம் இறங்கி வாருமையா எல்லாரும் கரங்களை வைத்து கண்களை மூடி துதித்து பாடும் வாருமையா வாருமையா மாரநாதா வாருமையா வாருமையா இயேசையா வாருமையா அன்னை மரியாலே இயேசுவுக்காய் உம்மையே ஆயத்தம் செய்து இந்த உலகம் முழுவதும் இன்று அரசாளும்படி இவ்வளவு பெரிய ராஜாவை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்லி எங்களுக்காகவும் ஜெபியும் அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. எல்லோரும் அமர்ந்திருப்போம். சொல்லுங்க எல்லாரும். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த திருமுழுக்கு யோவான் யார், எப்படி தன்னை தயார் செய்தார், மக்களை தயார் செய்தார், இவர் ஏன் பாலைவனத்துக்கு போக வேண்டும், இதை பற்றிய ஒரு சிறிய செய்தியை சொன்னதுக்கு பின்னதாக ஒவ்வொருவரையும் தேவன் எப்படி ஆயத்தம் பண்ணினார். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உங்க எல்லாருடைய வாழ்க்கையில இயேசு வரப்போகிறார். Praise the Lord. Praise the Lord. அவர் உண்மையில சொல்ல போனா வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்துட்டாரு, ஆனா நம்ம ஆயத்தமா இல்ல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் வந்துட்டார். நீங்க எப்ப ட்ரெயின் ஏறினீங்களோ அப்பவே இங்க வந்துட்டார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஏன்னா அவருடைய பெயர் இம்மானுவேல். அப்படினா கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் இல்லாத நேரமே இல்லை. Praise the Lord. Praise the Lord. ஆனால் இன்னும் நாம் ஆயத்தமாகவில்லை. அதை பற்றி தான் இந்த செய்தியிலே நாம் கேட்க போகிறோம். Praise the Lord. Praise the Lord. எப்படி ஆயத்தம் செய்வது? பாலைவனத்திலே ஒரு குரல். இது தமிழ் பைபிள். இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குது தெரியுமா? A voice crying out in the wilderness. எவ்வளவு அருமையா இருக்கு. A voice crying out in the wilderness. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் மொழிபெயர்த்தன்னா என்ன செய்வேன்னா, பாலைவனத்திலே ஒரு அழுகுரல். யாரோ அழுகிறாங்க, கத்துறாங்க, புலம்புறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பாலை நிலத்திலே ஒரு வழி பிறக்கட்டும். பாலைவனம் என்றால் ஒண்ணுமே முளைக்காத விளையாத ஒரு பூமி. இட் இஸ் எ வில்டர்னஸ் வேர் நத்திங் க்ரோஸ். அந்த இடத்திலே சம்படி இஸ் கிரைங், யாரோ அழுகிறார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன், ஏன்னா நாளையிலிருந்து நீங்கள் அதை செய்யணும். எங்கெங்கே அழுகுரல் கேட்கிறதோ, எங்கெங்கே மக்கள் புலம்புகிறார்களோ, எங்கெங்கே மக்களுடைய அழுகுரல் கேட்கிறதோ, இந்த பூலோகத்தில் அழுகுரல் கேட்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் இறங்கி வருகிறார். இதுதான் பைபிள்.
Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆகையினால கல்லான மனதை நீங்க உடைச்சு அழுது ஜெபிக்கணும். வாசித்து பார்ப்போம் விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனம். விடுதலை பயணம்னா எக்ஸோடஸ் சாப்டர் 3 வெர்ஸ் 7. ஓகே. யாத்ராகமம் அதாவது விடுதலை பயணம். விடுதலை பெறுவதற்காக மக்கள் எல்லாம் அழுகிறார்கள். இந்த பூலோகத்திலே பிள்ளைகள் அழுகிறார்கள். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். வாசிப்பார். அவர்கள் எழுப்பும் அந்த கண்ணீரை நான் கேட்டேன், கண்ணீரை கண்டேன். நான் என்ன செய்ய போறேன்? வாசிப்பா தொடர்ந்து. எஸ் வாசி. கைதட்டுக்கு பார்ப்போம். இறங்கி வந்துள்ளேன். அந்த கடைசி வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு பக்கம் மக்கள் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், கூக்குரல் எடுக்கிறார்கள். பாலைவனமாக எங்க வாழ்க்கை இருக்கிறதே, நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோமே, அடக்கப்பட்டிருக்கிறோமே, எகிப்தியரின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் உம்மால் உம்முடைய உரிமை சொத்து, உம்முடைய சொந்த பிள்ளைகள். எங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. சிங்கக்குட்டிகளுக்கு குறை இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு. 34:10 வசனம். ஆண்டவரே, நாங்கள் ஏன் இப்படி அடிமைப்பட்டத்தில் இருக்கிறோம்? Why should we be in this slavery? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் இங்கு இருக்க வேண்டியவங்க இல்ல, பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் தேசத்திற்கு கூட்டி செல்ல நானே இறங்கி வருகிறேன். எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. ஃபாதர், இங்க ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறது, அந்த பூமியில எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா அப்படி நிறைய பேர் அழுதிங்கல்ல, நாளைய தினம் திறக்கப்படுகிறது உங்களுக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இங்க ஒவ்வொருவரும் யாரு எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோ அந்த வழிகளை திறந்து விடும் தேவன் நம்முடைய தேவன். Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. மக்களும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அடிமை தனத்திலே வேதனையில அழுகிறார்கள். அப்பா, நாங்க எங்க இருக்கணும் ஆண்டவரே? அப்பா, நாங்க எங்க இருக்கணும்? ஏன் இந்த அடிமைத்தனம் என்று சொல்லி மக்கள் கதறும் பொழுது அந்த கதறுதலை கேட்ட ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்புகிறார். யாரது? திருமுழுக்கு யோவான். மக்கள்லாம் அழுகிறாங்க, அடிமைத்தனம். எப்படிப்பட்ட அடிமைத்தனம்? பாவத்தின் அடிமைத்தனம். பாவம் சாபமாக மாறுகிறது. பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருப்பதை பாலைவனமாக சாத்தான் மாற்றியிருக்கிறான். ஆகையினால பாவமே அறியாத ஒரு தீர்க்கதரிசி எங்க போகணும்? பாலைவனத்திற்கு செல்ல வேண்டும். What I am trying to tell you is, a person who doesn't know any sin, because people are in wilderness, அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சாபத்தை பாலைவனத்துக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி நுழைகிறார். He doesn't know any sin, poor man. பாவமே அறியாத ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்து கிடக்கக்கூடிய பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக சென்று அழுகிறார். பாலைவனத்திலே நான் ஒரு குரல். எல்லாரும் கேட்கறாங்க, நீ யார்? நீங்க தான் இயேசுவா? நீங்க தான் மெசையாவா? உங்களைத்தான் நாங்க நம்பி இருந்தோமா? அவர் சொல்லுகிறார், இல்லை, நான் அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தும் ஒரு கூக்குரல். தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்க யார் யார் தகப்பனும் தாயும் பிள்ளைகளுமாக அழுகுரல் எழுப்ப போகிறீர்களோ, உங்கள் வீட்டில் இருக்கும் பாலைவனம் அகன்று நீங்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற பூமிக்கு இந்த தியானம் மூலம் செல்ல போகிறீர்கள். முதல் ரகசியம் என்னவென்றால், எங்கெங்கே மக்கள் அழுகிறார்களோ, கூக்குரல் எடுக்கிறார்களோ, அவர்கள் தீர்க்கதரிசியாக மாறுகிறார்கள். உங்க வீட்டில் ஒருவேளை நீங்க பாலைவனமாக, உங்க வீட்டில் ஒண்ணுமே வாய்க்காது, எது செய்தாலும் அது பலன் கிடைக்காது, அப்படிப்பட்ட பூமியிலே உங்களை வைத்திருக்கிறார் தேவன். நீங்க என்ன சொல்லக்கூடாது? ஆண்டவர்களை விட்டுட்டாரோ, என் குடும்பம் ஏன் இப்படி ஆய்விட்டது என்று சொல்லி நீங்களும் சோர்ந்து போய்விடக்கூடாது. அந்த இடத்திலே திருமுழுக்கு யோவானை போல நீங்கள் எழுந்து, ஆண்டவரே, என்னை திருமுழுக்கு யோவானாக இந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறீர், இதோ நான் அழுது புலம்பி ஜெபிப்பேன்,
அன்று விடுதலை பயணத்திலே விடுதலை கொடுத்த நீர் என் குடும்பத்திற்கு வந்து விடுதலை தரும் வரை எசேக்கியேல் 22:30 அருமையான வசனம் அது வாசிக்கணும் ஏன்னா அது முக்கியமான எசேக்கியேல் 22:30 எனக்கும் இந்நாட்டு மக்களிடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடம் தேடினேன். தமிழ்நாட்டில் உங்க குடும்பத்தில் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக அடிமைத்தனத்திலிருந்து பிச்சை வாங்குறவர்கள் அல்ல நாம் அல்லரும். நாம் அனைவரும் இலவசமாக பெற்றுக்கொள்ள வந்தவர்கள் அல்ல, இலவசமாக தேவனே கொடுப்பார் நமக்கு. அல்லேலூயா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக தேவன் ஒருவருக்காக தேடுகிறார். அந்த ஒருவன் நீயும் நானும் தான். ஒரு தீர்க்கதரிசி எழுப்பப்பட வேண்டும். அதுதான் இந்த தியானத்தின் மையக்கருத்து. நீதான் இந்த தீர்க்கதரிசி. அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ் நாடு இந்தியாவிலேயே முதல் இடம் பெற வேண்டும் என்றால் நீ அரசால வர வேண்டும். அல்லேலூயா. ஏது எது கோணலா இருக்குதோ நேராக்க வேண்டும். கரடு முரடானதை நீ சமமாக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் ஒருவருக்காக ஆண்டவர் தேடுகிறார். தொடர்ந்து வாசிப்பா. ஆனா யாருமே கிடைக்கலையே. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 200 பேருக்கு மேல இருக்கீங்க இல்ல? More than 200 people are sitting here and the Lord is looking at you and says, I don't find anybody. ஒருவருமே இல்லையே, எல்லாரும் வந்திருக்காங்களே. ஆனா அழுது புலம்பி கூக்குரலிட்டு அப்பா இறங்கி வாரும், ஆயத்தம் செய்கிறேன். எனக்காக மட்டுமல்ல, இந்த தியானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் அழுது புலம்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு நபருக்காக தேவன் தேடுகிறார். அப்படி தேடும் பொழுது ஒரு மனிதன் வந்தான், பாவமே அறியாத மனிதன். அவன் சொல்லியிருக்கலாம், நான் ஏன் போகணும்? நான் திருமணம் செய்து கொண்டு நான் ஜாலியாக மனைவியோட நான் வாழ்க்கை நடத்தக்கூடிய எனக்கு என்ன? நான் ஒரு ஆண், எனக்கு ஆசைகள் உண்டு என்று சொல்லி அவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே சுயநலவாதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் அங்கே நினைத்து பார்க்கிறான், ஏன் நான் இந்த பாலைவனத்திற்கு சென்று பாலைவனமாய் மாறிப்போன இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்காக நான் ஏன் ஒரு கூக்குரலாய் மாறக்கூடாது? அவர் சொல்லுகிறார், நான் குரல் தாங்க, உங்களுக்காக குரலாய் மாறிய பாலைவனத்தில் ஒரு குரலாக மாற்றிய ஒரு மனிதன் நான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த முத்தங்கியின் சரித்திரம் நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. 1998 June 12 இந்த இடத்திலே கண்ணீரோடு நான் வந்து இறங்கினேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த வேளையிலே. வந்த உடனே திவ்ய நற்கருணை என்மேல் வைத்து ஃபாதர் கிறிஸ்துராஜ் அவர்கள் ஜெபித்தார்கள். 1995 இந்த இடம் ஆரம்பமானது. 98 அதற்கு முன்னதாக 2 ஃபாதர்ஸ். அப்பொழுது இந்த ஹால் பாதி கூட இல்லை. நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இந்த இடமெல்லாம் அப்போ இல்லை. இந்த புது இடம், இந்த புது மைதானம், இந்த இடம் இல்லை. 1998 June 12 நான் இங்கே வந்து இறங்கினேன். அப்பொழுது இந்த ஹாலில் பாதி கூட நிரம்பாது. ஞாயிற்றுக்கிழமை பாதி கூட மக்கள் வரமாட்டாங்க, பாதி கூட இருக்க மாட்டாங்க. அதற்கு பின்னதாக இங்கே வந்த பொழுது ஃபாதர்ஸ் எல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னால் பிரசங்கம் பண்ண முடியலை. தள்ளப்பட்ட கல்லை போல, இங்கிலீஷில் சொல்லணும்னா லோ ஃபீலிங். ஐ யூஸ் டு ஃபீல் லோ. ஆண்டவரை என்னையப்பா எடுத்து பயன்படுத்தலை. இந்த ஃபாதர்ஸை போல, அபிஷேகம் பெற்ற குருக்களைப் போல என்று சொல்லி ரூம்லே அழுது கொண்டு ஜெபிப்பேன், புரண்டு ஜெபிப்பேன். இந்த கேசக்கு இந்த அங்கே எடுத்துட்டு ரூமில் உருண்டு புரளுமே. என்னுடைய ரூம் இந்த மேலே உள்ள ரூம், ஃபஸ்ட்டு ரூம். எல்லா ஃபாதர்ஸ் ரூம் மாற்றினாங்க என்னையே தவிர. ப்ரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? நான் சொன்னது அந்த ரூமில் தான் நான் அழுது புலம்பி ஜெபித்த பொழுது தேவன் ஒன்று தீர்க்க தரிசியாக என்னை எழுப்பினார். அப்படி அழுது புலம்பிய பொழுது தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, ஃபாதர் சிரில் எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்கப்பா, பிரசங்கியார் நிறைய பேர் இப்ப தயாராகிறாங்கப்பா. ஆனா நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பக்கம் நீயும் பரிந்துரை ஜெபம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஆந்திரா மாநிலத்திலே பல மக்கள் இங்கே வர்றாங்க. தியானத்திற்கு வரும் பொழுது அந்த மக்கள்கிட்ட ஒன்று சொல்லு. அது என்னன்னா, இந்த பரிந்துரை ஜெபம் செய்யவில்லை என்றால், அழுது புலம்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு குழு எழுப்பப்பட வேண்டும் என்றால், எழுப்பப்படவில்லை என்றால் இந்த உலகத்திற்கு சமாதானம் உண்டாகாது. இந்த தியான மையம் எழுப்பப்படாது. இந்த தியான மையம் அதிகமாக நான் அடிக்கடி சொல்லுதுண்டு, அந்த இடத்தையும் நம்ம வாங்கணும். இங்கிருந்து நான் சொன்ன நாட்கள் உண்டு, அப்போலாம் ரெக்கார்ட் பண்ணதில்லை. இந்த இடத்துல இருந்து நான் சொன்ன வார்த்தைகள் உண்டு. இந்த இடம் பத்தாது,
நம்ம வெளியில கொட்டக போட்டாலும் பத்தாது அந்த இடமும் நாம் வாங்க வேண்டும் அது மட்டுமல்ல இங்க இங்கிலீஷ்ல தெலுங்குல இசுக்கவலே இங்க இருக்கக்கூடிய மண்ணை போல மக்கள் எல்லாம் திரண்டு புரண்டு இந்த இடத்திற்கு வர வேண்டும் அது நடக்க வேண்டும் என்றால் ஒரு பாதிரியார் ஒரு ஃபாதரால் அல்ல அழுது புலம்பி ஜெபிக்கக்கூடிய பரிந்துரை ஜெப வீரனால் தான் அது முடியும் என்று சொல்லி என்ன செய்தேன் தெரியுமா இப்படி போல தியானத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பேர் கொடுக்கறது ஒரு ஸ்லிப் பேப்பர் கொடுக்கறது கொடுத்து பிரேயர் பார்ட்னர்ஸ் பரிந்துரை ஜெப வீரர்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் பிச்சை கேட்கறது எழுதுங்கம்மா அம்மா வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணுங்கம்மா மாதத்தில் ஒரு தடவை ஜெபம் பண்ணுங்கம்மா வாரத்தில் ஒரு தடவை ஜெபம் பண்ணுங்கம்மா முடிஞ்சா இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்கம்மா என்று சொல்லி ஆரம்பித்த ஒரு வருடத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த ஹால் பத்தலை வெளியில் கொட்டக போட்டோம் முதல் தியானத்திற்கு தெலுங்கு மொழியில் முதல் தடவையாக 800 பேர் வந்திருந்தாங்க அப்போ இந்த இடம் இல்லை இந்த இடம் இல்லை இந்த ஹாலுக்குள்ளே இதில் தான் ஜெபம் பண்ணுவோம் இதில் தான் ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்போம் இதில் தான் மக்கள் படுப்பாங்க அதுவும் இந்த மாதிரி இல்லை வெளி வெளியில் மேலேருந்து கீழே ஒழுகும் மழை பெஞ்சா அன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நான் படுக்க முடியாமல் இங்கே வந்து ஒவ்வொரு பிள்ளையாக பார்த்து கொண்டே எப்படி இந்த மலையில் மக்களை தெவிக்கிறாங்க அப்படிப்பட்ட மையம் இன்றைய தினம் இவ்வளவு தூரம் உயர்ந்ததற்கு காரணம் ஃபாதர்ஸால் அல்ல உங்களை போல மக்கள் கூக்கரலிட்டு ஜெபித்ததால் நீங்க தான் தீர்க்க தரிசி Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. And the kitchen ஒழுகும் இங்கிருந்து அங்கே ஸ்டவ்வை மாற்றணும் அங்கேருந்து இங்கே ஸ்டவ்வை மாற்றணும் இங்கேருந்து ஹீரோ ஹோண்டா பைக் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டாஞ்சேரியில் ஒவ்வொரு மார்க்கெட்டாக ஒவ்வொரு சந்தையாக போய் காய்கறி எங்கே குறைவாக கிடைக்கிறதோ அப்படி நான் கிச்சனை பார்த்து கொண்டிருந்தேன் சமையல் பண்ணக்கூடிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட எண்ணெய் தேவன் எண்ணெய் அழுது புலம்பி ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரனாக மாற்றியது போல அப்படி சொன்ன பொழுது எத்தனை பேர் அப்படிப்பட்ட பிரேயர் பார்ட்னர்ஸாக மாறினாங்களே தெரியுமா எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இங்கே யாரும் இல்லை ஓகே 2500 பேர் 2500 பீப்புள் அந்த இடத்துல எங்கே பாதாம அந்த மரம் இருக்கிறதோ அங்கே கொட்டகையை போட்டு ஏன்னா இடம் பத்தலை அவ்வளவு கொட்டகையை போட்டு மக்கள் எல்லாம் கழுது அழுது புலம்பி ஜெபிக்க 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 இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வாலை நகற்றி மறுபடியும் அந்த ஏக்கரை வாங்கி அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆராதனை கோபுரத்தை வாங்கி நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன் ஃபாதர் அந்த ஆராதனை கோபுரம் என்னுடைய இருதயம் ஃபாதர் தயவுசெய்து அந்த இடத்திலும் ஏதாவது கட்டுவோம் என்று சொல்லி இந்த இடமெல்லாம் நடந்து நடந்து பிச்சை வாங்கி இந்த இடத்தை ஆண்டவருடைய சரித்திரம் தெரிந்து கொள்வது நல்லது தேவனுக்கு பிரியமானவர்களே உங்கள் குடும்பம் இவ்வளவு விஸ்தாரமாக உயர வேண்டுமென்றால் வளர வேண்டுமென்றால் அது ஒருவரால் மட்டுமே முடியும் கூக்குரலிட வேண்டும் கண்ணீர் வடிக்க வேண்டும் புலம்ப வேண்டும் ஆண்டவரே என்னை நம்பி என் பிள்ளைய என் கையில் கொடுத்துருக்கீங்கப்பா என்னுடைய மகளை என் கையில் கொடுத்துருக்கீங்கப்பா எங்கே பார்த்தாலும் பாவமயம் ஆண்டவரே என் பிள்ளைய தப்பி போயிடுவானா தவறி போயிடுவானா என் பிள்ளைகள் தவறி போய்வரால் எந்த நேரத்தில் என்ன நடக்கிறதோ தெரியாத உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி எங்கெங்கே நீங்கள் ஒரு சுவராக எழும்பி ஆண்டவரிடம் பரிந்துரை ஜபம் செய்கிறீர்களோ தேவன் இறங்கி வருவார் பாலைவனத்திலே ஒரு குரல் இதுதான் நம்முடைய அழைப்பு விரும்பினால் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் பாலைவனத்திலே கூக்குரலிடம் அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமானவர்களே இதே மையத்தில் இந்த கீழே உள்ள அண்டர் கிரவுண்ட் சாப்பல்ல கீழே உள்ள அந்த கோவிலில் மக்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஜெபிப்பாங்க ஒரு நாள் நான் மௌனமா எல்லாரும் உள்ள கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது வெளியில எங்கேயோ ப்ரோக்ராம் போயிட்டு திரும்பி வந்து கீழே இறங்கி மக்கள் இத்தனை பேர் வந்திருக்காங்களே 300 பேர் உள்ள இருக்கிறாங்க இத்தனை பேர் இப்படி எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்பதற்காக போனா உள்ள போய் நுழைஞ்சு பார்த்தா ஒரு அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு தெரியாது நான் பக்கத்துல நிற்பது அந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா ஆண்டவரே இந்த ஃபாதர் கிறிஸ்துராஜ் இந்த ஃபாதர் சிறிலு இவங்கெல்லாம் எங்கெங்கேயோ போறாங்கப்பா எங்கெங்கேயோ பிச்சை வாங்கி இந்த இடத்த வந்து கட்டுறாங்கப்பா ஆண்டவரே எங்கெங்கே நிக்கிறாங்களோ எத்தனை மணி நேரம் நிக்கிறாங்களோ அவங்க இருக்கிறது முழங்கால காலில் வழி வந்துச்சுன்னா அந்த வழி ஏன் மேல வரட்டும்பா அவங்க நல்லா இருக்கணும்ப்பா என்று சொல்லி ஜெபித்தாங்க இத்தனை மக்களுடைய கண்ணீர் இந்த இடம் எழும்பியது 10 வருடம் இந்த இடத்திலே நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன் தேவனுக்கு பிரியமானவர்களே பாலைவனம் இது ஒரு காலத்தில் அந்த இடமெல்லாம் பாலைவனமாக இருந்தது அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருந்தது
அந்த வேப்ப மரத்துக்கிட்ட சாயங்காலம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க பேர் ஸ்டார்னு சொல்லுவோம், நட்சத்திரம் சொல்லுவோம். காலையில் எழுந்திருப்பாங்க, காலையில் நீங்கள் கேட்பீங்க, வாய்ஸ் கேட்கும் அங்கே. இப்போவும் அதே ஜபந்தேன் அந்த அம்மா. காலை மாலை நேரத்தில் இங்கே நின்று கொண்டு அந்த பக்கத்தில் பார்த்தா அது நம்முடைய சொத்தம் இல்லை, அப்போ இன்னொருத்தருடைய நிலம். அந்த வேப்ப மரத்துக்கு கீழே மாலை நேரத்தில் யாரும் அங்கெங்கேயும் போவாங்களா? திடீர்னு கரக்கரன்னு சவுண்டு வருமா? பக்கத்தில் பார்த்தா யாருமே காண மாட்டாங்களா? அப்படிப்பட்ட பாலைவனம் இன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொத்தாக எங்கே மக்கள் அழுது புலம்பி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் இயேசுக்கு ஆயத்தம் செய்கிறார்கள். எல்லாரும் கண்களை உயர்த்தி ஜெபிப்போமா? கண்களை மூடுங்கள், கரங்களை உயர்த்துங்கள், தேவனிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, ஆண்டவரே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபாவி ஊற்றுமையா, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், எங்களுடைய மாநிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், அரசியல்வாதியின் கையிலே இல்லை, அரசியல்வாதியின் கையில் இல்லை, ஆண்டவரே, ஆண்டவரே, ஜெப வீரனுடைய கையில் இருக்கிறது, ஜெப வீரனுடைய கையில் இருக்கிறது, தேவனே, தேவனே, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பது, அந்த அடிமைத்தனத்தில் இருப்பது, எங்கள் குடும்பம் பாலைவனமாய் மாறியது, எங்கள் குடும்பம் பாலைவனமாய், உம்முடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம் இல்லை, ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ நான் கூக்குரல் இட போகிறேன், இதோ நான் கூக்குரல் இட போகிறேன், எனக்கு கொடுத்த அழைப்பு, எனக்கு கொடுத்த அழைப்பு, பாலைவனத்திலே, பாலைவனத்தில் ஒரு குரலாய் நான் மாற வேண்டும், ஒரு குரலாய் நான் மாற வேண்டும், தேவனே, தேவனே, அன்று திருமுழுக்கு யோவானை, அன்று திருமுழுக்கு யோவானை பாலைவனத்திற்கு அனுப்பினீரே, பாலைவனத்திற்கு அனுப்பினீரே, தேவனே, தேவனே, நீர் இன்னும் வரவில்லையே, நீர் இன்னும் வரவில்லையே, இன்னும் அரசாளவில்லையே, இன்னும் அரசாளவில்லையே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் குடும்பத்திலே, உம்முடைய அரசு இன்னும் வரவில்லையே, உம்முடைய அரசு இன்னும் வரவில்லையே, இதோ நான் ஆயத்தமாகுகிறேன், இதோ நான் ஆயத்த மாகுறேன், வெறும் ஜெபம் அல்ல, வெறும் ஜெபம் அல்ல, ஆண்டவரே, ஆண்டவரே, வாயிலிருந்து வரும் ஜெபம் அல்ல, வாயிலிருந்து வரும் ஜெபம் அல்ல, கண்ணீரோடு கூடிய ஜெபத்தை, கண்ணீரோடு கூடிய ஜெபத்தை, நீர் இறங்கி வந்து, நீர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன், அப்பா, அப்பா, என்னை ஒரு குரலாக மாற்று, என்னை ஒரு குரலாக மாற்று, இந்த குரல், இந்த குரல் ஆண்டவருக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும், எங்களுக்கு பாட வரம் தந்திருக்கிறேன், எங்களுக்கு காண வரம் தந்திருக்கிறேன், ஆண்டவரே பேச வரம் தந்திருக்கிறேன், ஆண்டவரே பேச வரம் தந்திருக்கிறேன், இந்த குரல், இந்த குரல் உம்முடைய அரசு வரும் வரை, உம்முடைய ஆட்சி வரும் வரை கூக்குரலிடும், கூக்குரலிடும், கண்ணீர் வடிக்கும், கண்ணீர் வடிக்கும், புலம்பி அழுது ஜெபிக்கும், புலம்பி அழுது ஜெபிக்கும், தேவனே, தேவனே, இந்த தியான மையம், இந்த தியான மையம், இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், ஒரு காலத்திலே பாலைவனம், ஒரு வாரத்திலே பாலைவனம், ஆனால் இப்பொழுது, ஆனால் இப்பொழுது எத்தனை மக்கள் இந்த இடத்திலே அழுதிருப்பார்கள், எத்தனை மக்கள் இந்த இடத்திலே அழுதிருப்பார்கள், ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, இந்த தியான மையத்தின் மேல் மனம் இறங்கும் என்று சொல்லி, இந்த தியான மையத்தின் மீது மனம் இறங்க வேண்டும், எத்தனை மக்கள் அழுதார்களோ, எத்தனை மக்கள் அழுதார்களோ, அப்பொழுதுதான், அப்பொழுதுதான் இது பரிசுத்தமான இடமாக மாறியது, இது பரிசுத்தமான இடமாக மாறியது, அப்பா, அப்பா, அந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம், அந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம், ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இடமும், எங்கள் இடமும், எங்கள் வீடும், எங்கள் வீடும், எங்கள் மாநிலமும், எங்கள் மாநிலமும் உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால், தமிழ்நாட்டிலும் தியான மையம் வர வேண்டும், தமிழ்நாட்டிலும் தியான மையம் வர வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும், கத்தோலிக்க திருச்சபையிலே, கத்தோலிக்க திருச்சபையிலே எவ்வளவு அற்புதம் இருக்கிறது என்று சொல்லி, எவ்வளவு அற்புதம் இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பா, அப்பா, கைகளை உயர்த்துங்க, அப்பா, என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டீங்களா, என் குரலை பயன்படுத்த மாட்டீங்களா, இந்த குரலை வீண் பேச்சுக்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறேனே, பாடக்கூடாத பாடல்களை பாடியிருக்கிறேனே, பாடக்கூடாத பாடல் பாடியிருக்கிறேனே, பேசக்கூடாத பேச்சுக்களை பேசியிருக்கிறேனே, பேசக்கூடாத பேச்சுக்களை பேசியிருக்கிறேனே, இன்று, இன்று, இன்று என் குடும்பத்திற்கு, என் குடும்பத்திற்கு நானே குரல் எழுப்புவேன், நானே குரல் எழுப்புவேன், அல்லேலூயா, 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 பாலைவனத்திலே குரல் நான், பாலைவனத்திலே குரல் நான், கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, கண்களை மூடி இந்த பாடலை ஜெபமாக மாடி பாடுவோம், வரங்களை பெற்றுக்கொள்வோம், அதிசயங்களை காணுவோம், ஆமென்.
ஆண்டவர் காயத்தம் செய்வோம் ஜெப ஆவி ஊற்றும் ஐயா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி ஊற்றும் ஐயா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தானியேல் போல மூன்று வேளையும் ஜெபிக்கணுமே நான் ஜெயிக்கணுமே ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நீங்களே வானகத்தின் திறப்பின் வாசலிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் இறங்கிவிட்டார் ஆண்டவர் இறங்கிவிட்டார் அவர் நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்த உடனே டிக்கெட் புக் பண்ண முடியே பிள்ளைகளுக்காக இறங்கிவிட்டார் அவர் இறங்கிவிட்டார் நீங்கள் பாலைவனத்தில் இருக்க வேண்டியதில்லை பாலும் தேனும் ஓடுகின்ற பூமிக்கு செல்ல போகிறீர்கள் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டியதில்லை வாக்கு தத்தம் கொடுத்த பூமிக்கு நாம் செல்லுவோம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் இறங்குகிறார் இதுதான் ஆயத்த பாடல் பாடுவோம் பாடுவோம் திறப்பின் வாசலில் நிற்கணுமே தேசத்திற்காய் கதறணுமே தேசத்திற்காய் கதறணுமே முழங்கால்கள் முடங்கணுமே கண்கள் எல்லாம் குளமாகணும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கரங்களை தட்டி இயேசு வருகிறார் நீதான் குரலாக மாறப் போகிறார் உன் குரலை கேட்ட தேவன் மக்களையும் ஆயத்தம் செய்ய போகிறார் நீ சாதாரண ஒரு மனிதன் அல்ல தீர்க்கதரிசியாக எழுப்பப்பட போகிறார் உன் குரலை கேட்ட தேவன் மக்கள் ஓடி வருவார்கள் எங்களுக்கும் அந்த ரட்சணிய வேண்டும் எங்களுக்கு மீட்பு வேண்டும் என்று சொல்லுவார்கள் உன் குடும்பத்திற்கு மீட்பு உன் மூலமாக உண்டாகும் நீ குரலா எழுப்பப்பட போகிறாய் தீர்க்கதரிசியா எழும்ப போகிறாய் எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும் கரங்களை தட்டி பெற்றுக்கொள் 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 உன் குரலில் அபிஷேகம் பெற்றுக்கொள் 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 வாருமையா இயேசையா உமக்காகத்தான் காத்திருக்கின்றோ வருமையா ஏசையா என்னையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் அருமையா ஏசையா என்னையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நன்றி சொல்லும் தேவன் என்னை அபிஷேகம் செய்கிறார் நானும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு தர முடியும் அந்த அபிஷேகத்தை எனக்கு தருவதற்காகத்தான் ஏசு இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறார் இறங்கிக் கொண்டிருக்கிறார் பெற்றுக்கொள் மகனே பெற்றுக்கொள் உன் குரல் ஆண்டவர் கேட்கிறார் திருமுழுக்கு யோவானுடைய குரலை கேட்ட மக்கள் ஓடி வந்தார்கள் ஓடி வந்தார்கள்
உன் குரலை கேட்ட தேவன் இறங்கும் பொழுது உன் குடும்பமே உன்னிடம் ஓடி வந்து நீ ஒரு அபிஷேகம் பெற்ற மகன் என்று சொல்ல போகும் நாட்கள் வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் அபிஷேகம். இந்த இடம் எப்படி எழுப்பப்பட்டதோ அப்படி உன் குடும்பத்திலிருந்து தேவன் உன்னை எழுப்புகிறார். நீ தான் குரல், ஆண்டவரின் குரல், ஆயத்தம் செய்யும் குரல், பாலை வனம் செழிப்பான இடமாக மாற்றும் குரல், பாவ சாபங்களை உடைக்கும் குரல், எழுப்புதலை கொண்டு வரும் குரல். பெற்றுக்கள் 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 பெற்றுக்கள். நீ கொஞ்ச நாள் தான் வாழ போற, பெற்றுக்கள். அந்த கொஞ்ச நாளிலே பலரும் இயேசுவிடம் உன்மூலம் வருவார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். இயேசுவே இயேசுவே, இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன். என் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே நான் ஆயத்தம் செய்யும் குரலாக மாற வேண்டும். நான் ஆயத்தம் செய்த குரலாக மாற வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே, பாலைவனத்திலே பாலைவனத்திலே பாவமே அறியாத மகன், பாவமே அறியாத மகன், தாயின் வயிற்றிலேயே அபிஷேகம் பெற்ற மகன், தாயின் வயிற்றிலே அபிஷேகம் பெற்ற மகன், மக்கள் செய்த பாவத்திற்காய், மக்கள் செய்த பாவத்திற்காய், அக்கிரமங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய் சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு, சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருக்கும் பாலைவனத்திற்கு, அவர்கள் இருக்கும் பாலைவனத்திற்கு அவரும் சென்றாரே, அவரும் சென்றாரே. அப்பா அப்பா, எங்கள் குடும்பத்திலே எங்கள் குடும்பத்தில் பாலைவனமாய் மாறிப்போன, பாலைவனமாய் மாறிப்போன, செழிப்பில்லாத எங்கள் குடும்பத்திற்கு, செழிப்பில்லாத எங்கள் குடும்பத்திற்கு, அதிசயமில்லாத எங்கள் குடும்பத்திற்கு, அதிசயமில்லாத எங்கள் குடும்பத்திலே நீர் வர வேண்டும் என்றால், நீர் வர வேண்டும் என்றால் முதலில் நான் ஆயத்தமாக வேண்டும், முதலில் நான் ஆயத்தமாக வேண்டும். இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன். என் குரலை எடுத்து பயன்படுத்தும், என் குரலை எடுத்து பயன்படுத்தும். இன்னும் இருக்கும் இந்த கொஞ்ச நாட்கள், இன்னும் இருக்கும் இந்த கொஞ்ச நாட்கள் நான் அழுது புலம்பி ஜெபிப்பேன், நான் அழுது புலம்பி ஜெபிப்பேன். நீர் வரும் வரை, நீர் வரும் வரை, உம்முடைய ஆட்சி வரும் வரை, உம்முடைய ஆட்சி வரும் வரை, நீ என் குடும்பத்தை அரசாளும் வரை, நீர் என் குடும்பத்தை அரசாளும் வரை நான் அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், நான் அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். அப்பா அப்பா, அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. பெற்றுக் கொண்டீங்களா? ஆமென் ஆமென். ஆண்டவரே கேட்டு பெற்றுக் கொண்டீங்களா? ஆமென். முதல் ரகசியம் என்னது? அழுது புலம்பி கூக்குரல் எழுப்பி உங்கள் குரலை ஆண்டவர் கேட்கும் பொழுது, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆயத்தம் செய்யும் பொழுது, உங்கள் மூலம் தேவன் அந்த இடத்துல இறங்கி வருவார். அவர் அரசாள வருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. யார் யார் அந்த அதிர்ஷ்டத்தை பெற போறீங்களோ எனக்கு தெரியும் நல்லா. இந்த இடத்துல நான் அழுத நாட்கள் எத்தனை வருஷம் அழுதுருக்கிறேன் அந்த ரூம், அதனால தான் விடலைனா. அப்படிப்பட்ட இடம் இது. அந்த இடத்துல நீங்கள் அசைவாடி கொண்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மரத்திலையும் அபிஷேகம் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் நாங்கள் இருக்கும்போது இங்கே நடந்து போனால், அந்த நடந்து போன மண்ணை எடுத்துகிட்டு போய் மக்களை கொண்டு போய் அவங்க நிலத்தில் போட்டு விளைச்சல் பெற்ற நாட்கள். அப்படிப்பட்ட இடம் இது, அதிசயமான இடம் இது. எப்படி இந்த இடம் அப்படி மாறினது? பாலைவனம் எப்படி இப்படி ஆறி மாறினது? அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொண்டது? எத்தனை மக்கள் கண்ணீர் ஒடித்திருப்பாங்க இந்த இடத்துல, எத்தனை மக்கள் எங்களுக்காக அழுதிருப்பார்கள். இந்த தியான மையம் எழுப்பப்பட காரணம் அழுது புலம்பிய குரல் எழுப்பிய மக்களுடைய அந்த அருமையான பிள்ளைகளுடைய. எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியாது, இப்போ எத்தனை பேர் அழுது இருக்கிறார்கள். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட. ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக குரல் எழுப்புங்க. சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க, டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சும்மா பேசாதீங்க, இந்த ஃபோனெல்லாம் விடுங்க. உங்கள் குரலை எழுப்பி ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் அரசாளும் வரை உமக்காக நான் ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையா என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது ரகசியம், திருமுழுக்கு யோவான் கற்றுக் கொடுக்கும் ரகசியம் என்ன தெரியுமா? திருமுழுக்கு யோவானுடைய அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளே இல்லை. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்கா 1 அதிகாரம்
ஆறிலிருந்து ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்களே. இவ்வளவு அருமையான மனசு பிறக்கிறதுக்கு முன்னதாக அந்த அப்பா அம்மா எப்படியெல்லாம் அழுதுருப்பாங்க. ப்ரைஸ் தி லார்ட். யார் யார் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியணும். வாசிப்பா, வாசிங்க. அவர்கள் இருவரும் கடவுளுடைய பார்வையில். யார் ரெண்டு பேரு? சக்கரையா, எலிசபெத்து? அருமையா, நேர்மையாளர்களாக, உத்தமமான பிள்ளைகளாக, நீதிமான்களாக, எந்த பாவமும் அறியாத அந்த பெற்றோர்கள். வாசிப்பா தொடர்ந்து. கேட்டு பாருங்க, முதல்ல கேட்ட வசனம் எவ்வளவு நல்லா இருக்கு. நேர்மையாளவுங்க, கட்டளை எல்லாம் கடைபிடித்தவங்க, ஆனா அவர்களுக்கு பிள்ளைகளே இல்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் சொல்லக்கூடிய ரகசியத்தை நல்லா கேளுங்க. யார் யார் உங்க குடும்பத்துல அழுது புலம்பி ஜெபித்தாலும், ஆண்டவரே உங்களுக்கு ஆதாரம் சரணம் என்று சொல்லி நீங்கள் நம்பி இருந்தாலும், ஒருவேளை உங்க குடும்பத்திலே இன்னும் ஆமண்டவர் தாமதித்துக் கொண்டிருந்தால், அதற்கு காரணம் என்னவென்றால், உங்களை தேவன் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், நீங்கள் சுத்திகரிக்க பின்னதாக ஒரு பாத்திரமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. இந்த இந்த கர்ப்பத்தில் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறக்க போகுது. அந்த பிள்ளை தான் ஆண்டவருடைய வழிகளை மக்களுக்கு காட்ட வேண்டும். அந்த குழந்தை உண்மையாக உத்தமமாக இருக்கணும்னா அந்த அப்பா அம்மா அழுது புலம்பி, அப்பா நான் எப்போ பார்த்தாலும் தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் கோவிலில் நான் உத்தமனாக வாழ்கிறேன், என்னுடைய தூபம் என்னானது, நான் செய்த ஜபங்கள் என்ன என்று சொல்லி எத்தனை நாள் கதறி அழுதுருப்பார் அவங்க அப்பா. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்கள் அப்படி அழுது புலம்பும் பொழுது உங்களுடைய ஜபம் தூபம் போல் ஆண்டவருடைய பாதத்திலே சேரும். தொடர்ந்து நீங்க அதுக்கப்புறம் வாசி பாருங்க, நிறைய விஷயம் சொல்ல வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அதுக்கப்புறம் என்ன இருக்கிறதுனா, திடீரென்று ஒரு நாள் ஆண்டவருடைய தூதர், பரலோகத்திலிருக்கிற தூதர் கீழே இறங்கி வருவார். ப்ரைஸ் தி லார்ட். இறங்கி வந்து சக்கரையோடு பேசுவார். சக்கரையா, நீ இத்தனை நாட்களும் அழுது புலம்பி ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் நீ அனுப்பினார், உனக்கு பிறக்க போகும் குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, ஆண்டவருடைய வழிகளை திறந்து வைக்கும் குழந்தையாய் உன்னுடைய குழந்தை பிறக்கும். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். அந்த குழந்தை 10 மாதம் அந்த தாயினுடைய வயிற்றுல தங்கணும்னா அந்த கர்ப்பத்தை ஆண்டவர் அழுது புலம்பி, ஆண்டவர் கொடுத்தாத்தான் எனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அந்த தாய் அழ வேண்டும். அந்த தகப்பன் கண்ணீர் வடித்த அப்பா என்ன நினைப்பாங்க மக்கள், எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு போறாரே, ஒரு கோவிலுக்கு சென்று தூபம் காட்டுறாரே, இவருக்கு என் குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த குடும்பம் அழுக வேண்டும். அந்த குடும்பம் அவமானத்திலே தள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பிறக்க போகும் குழந்தை அவமானத்தில் இருக்கிறவர்களுக்காக, பாலைவனத்தில் இருப்பவர்களுக்காக குரலாக, அழுக்குரலாக மாறுவார். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். கவலைப்படாதீங்க, நீங்க அழுகிறீங்க, உங்க பிள்ளைகள் சிரிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் யார் தகப்பன் தாய் உங்க பெற்றோர்கள் இங்க அழுது புலம்பி பிள்ளைகளுக்காச்சு அழுது புலம்பி ஜெபிக்கணும். இந்த 4 நாள் என்ன இருக்குது, இந்த 4 நாளுக்குள்ள என்னுடைய தேவன் என்னுடைய மகன் அரசாளணும், என்னுடைய பிள்ளையை தேவனே ராஜாவாக அரசாள வேண்டும், எங்கள் குடும்பத்தை தேவனே அரசாள வேண்டும், அது நாள் வரை ஆண்டவர் உங்களை விட மாட்டேன் என்று சொல்லி கதறி அழுது மக்கள் புலம்பிய இந்த பூமியிலே, இது புண்ணிய பூமி, நீ இருக்கும் இடம் சாதாரண இடம் அல்ல. அதனால மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து போன் ஆஃப் பண்ணுங்க, அழுது புலம்பி ஜெபியுங்கள், அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னை மரியாள் சொன்னது போல, அம்மா இயேசு சொன்னார் நேரம் வரவில்லை என்று சொன்னபோது, அன்னை மரியாள் நேரம் வந்தது போல அங்கே காட்சி கொடுத்தது போல, ஒருவேளை இந்த 5 நாட்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்திற்கு நேரம் வர தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் வந்துவிட்டது. ஆண்டவர் நீங்க டிக்கெட் புக் பண்ண உடனே அவரும் சொல்லிட்டார், எல்லா அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டார். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். அமெரிக்காவுக்கு போக வேண்டியது, எரிக்கோவுக்கு போக வேண்டிய, இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியவர், என் பிள்ளைகள்லாம் வரப்போறாங்க, இந்த 5 நாட்களும் போன்ல ஆஃப் பண்ணிட்டு என்னோட பேச போறாங்க, அழுது புலம்பி ஜெபிக்க போறாங்க, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஃபாதர் சிறில் உருவாக்க போகிறார், ஃபாதர் அடைக்கலம் உருவாக்க போகிறார், இந்த பிள்ளைகள் எல்லாம் உருவாக்க போறாங்க, ஆகையினால எல்லா அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு உங்களோடு தங்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைய திருமுழுக்கு யோவான் நீங்களும் நானும் தான்.
அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கும் தாயும் தகப்பனும் இங்கே வந்திருக்கிறீங்க. நீங்க கண்ணீர் வடிச்சிங்கன்னா உங்க பிள்ளைகள் அப்படி உருவார்கள். எங்க அம்மா அழுதுருக்காங்க, எவ்வளவோ அழுதுருக்காங்க, கட்டி பிடித்து முத்தமிட்டு அழுதுருக்காங்க. ஏன்பா இவ்வளவு கஷ்டம் நம்ம குடும்பத்தில் என்று சொல்லி அழுதுருக்கிறாங்க. ஜெபமாலையை வச்சு சகாயமாதா அந்த படத்துக்கு முன்னால் அழுது புலம்பி ஜெபித்திருக்கிறார்கள். இப்பொழுது எந்த குழந்தைக்கும் எந்த குறையும் இல்லாதபடி தேவன் எங்கள் குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறார். அந்த தாய் இன்னும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தனக்காக அல்ல, தன் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக. ஒரு சில பேருடைய அழைப்பு அது. அவங்க வாழ்நாள் முழுசு அழுவாங்க, அழுது அழுது புலம்பி அவர்கள் மூலம் பல பேரை ஆண்டவர் எழுப்புவார். அதில் ஒரு ஆள் நான் உங்கள் முன்னாடி என்று நின்று கொண்டிருக்கிறேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பயப்படுவேன் சில சமயத்தில், அம்மா போகிறேம்மா, ஆயர்கள் வர்றாங்களாம், பெரிய பெரிய ஆளுங்க வர்றாங்களாம், பெரிய பெரிய ஃபாதர்ஸ் வர்றாங்களாம், நல்லா படித்தவங்க வர்றாங்களாம், தெலுங்கு மொழி நல்லா தெரிஞ்சவங்க வர்றாங்களாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அமெரிக்கா போகிறோம்மா, அங்கே உள்ள இங்கிலீஷ் நான் எப்படிமா பேசுவேன். அப்போ அம்மா சொல்கிறது என்னென்னா, கவலைப்படாத மகனே, இந்த பாவி பயப்படாத, அவர் முன்னால நீ பின்னால. இதான் அம்மா சொல்லு, அவர் முன்னால நீ பின்னால. உங்கள் குழந்தைகளை அப்படி வளருங்கள், அழுது புலம்பி ஜெபியுங்கள். ஆண்டவரே என் குழந்தையை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். அம்மா அழுதாங்க, யாரு? எலிசபெத். அப்பா அழுதார், யாரு? சக்கரையா. அது தூபமாய் மாறி பரலோகம் சென்றது. அது ஒரு நாள் இறங்கி வந்தது. ஒரு பெரிய மனிதன் இந்த உலகத்திற்கு வந்தான். அடுத்தது, அவர் அழுது புலம்பி ஜெபித்தவர் மட்டுமல்ல, இரண்டாவது, என்ன நடந்தாலும் சரி சத்தியத்துக்காக என் இயேசப்பா வரணும்னா வேற வழியே இல்லை என்று தெரிந்த பொழுது தலையையே வெட்டுண்டு தன்னுடைய உயிரையே கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். எல்லாரும் கைதட்டிருப்பாங்க அன்னைக்கு, இங்க பாரு இவன் என்னென்னமோ பேசினா, இப்பொழுது சாப்டர் க்ளோஸ்ட், இவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, பெரிய பிரசங்க அறிவன். ஆனால் ஒரு நிமிடத்திலே, ஒன் மினிட் இஸ் நோ மோர், சாப்டர் க்ளோஸ்ட் என்று மக்கள் சொல்லியிருக்கலாம். எப்பொழுது அவர் ரத்தம் சிந்தினாரோ, அவர் சிந்திய ரத்தம் அதே இடத்திலே இயேசு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை போதிக்கிறார். எங்கே ரத்தம் சிந்துகிறார்களோ, எங்கே மக்கள் அழுகிறார்களோ, அங்கே இயேசு வருவார். அங்கே இயேசு வருவார். Wherever you shed your tears, where your sweat and blood is poured, Jesus will sprout out in that place. Praise the Lord. கிறிஸ்துவங்களை எவ்வளவு வெற்றோமோ அவன் மறுபடியும் தலைப்பான். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்களும் ரத்தம் சிந்த வேண்டும், பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்த வேண்டும். அந்த பூமியிலே உங்கள் பிள்ளைகள் வளர்வார்கள். ஆமென். கவலைப்படாதிருங்கள். நீங்க சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் சங்கீதம் 56:8 பிரகாரம் ஆண்டவர் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார். சீசாவில் ஊற்றி வைத்திருக்கிறார். ஒரு தூதர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த தூதர் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு போவார், உங்களுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். Praise the Lord. சோ முதலாவதாக எப்படி ஆயத்தம் பண்ணணும்? ரெண்டு ரகசியங்கள். ஒன்னு, கண்ணீர் வடித்து புலம்பி அழுது குரலாய் மாறி பாலை வனத்திலே ஆண்டவருடைய குரலாய் மாறுவது. ஒன்று, இயேசு வந்தார். இரண்டாவது, ரத்தம் சிந்தும் அளவுக்கு அவர் போராடினார். எப்ரேயர் 12:4 சொல்லுகிறது. சில பேர் போராடுவாங்க, எவ்வளவு போராட்டம்னா ரத்தம் சிந்தும் அளவுக்கு அவர்கள் போராடி இயேசுவை கொண்டு வருவார்கள். Praise the Lord. Hallelujah. எந்தெந்த இடத்துல எவ்வளவு ரத்தம், எவ்வளவு வியர்வை வியர்த்து அழுது புலம்பிங்க ஜெபிச்சிங்களோ, அதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். Hallelujah. சக்கரை அழுதார், அவமானப்பட்டார், ஆண்டவர் கூலிய மாட்டேனே, எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி அழுதிருப்பார். அந்த கூக்குரல் ஒரு நாள் தூபமாய் மாறி திருமுழுக்கு யோவான், சாதாரண ஒரு ஆண் அல்ல, சாதாரண ஒரு குழந்தை அல்ல, இயேசுவுக்கே வழியை திறந்து விடும் ஒரு மகன் அந்த குடும்பத்திற்கு வந்தான். உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகள் அப்படி வளரும்படி தான் இந்த தியானத்திலே தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் திருமுழுக்கு யோவான். மூன்றாவது ரகசியம், ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணியது திருமுழுக்கு யோவான் மட்டுமல்ல, ஆண்டவர் அற்புதமாய் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னதாக, நான் படித்ததுபடி 650 வருடங்களுக்கு முன்னதாக ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை பேசினார். எசையா மூலம் பேசினார். எசையா 7:14 ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், எசையா மூலம் ஆண்டவர் பேசுகிறார், ஒரு கன்னி பெண்
கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சத்தமா சொல்லுங்க. 650. எத்தனை? 100. 600. எத்தனை? 50. 50. அல்லேலூயா. 650 வருடங்களுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. நல்லா கேளுங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இது உண்மையான ரகசியமாக வெளிவரும். இப்ப நான் சொல்ல போறது, 650 வருடங்களுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஏன் இவ்வளவு லேட்டானது? இதை பற்றி சிந்திப்பது நல்லது. உங்களை பற்றி, இந்த தியானத்திற்கு வந்த உங்களை பற்றி ஆண்டவர் எப்பொழுதும் எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் உங்கள் மூலம் உங்கள் பிள்ளைகள் எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எப்பொழுது எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் தாமதிப்பது தேவன் அல்ல, நாம். இன்னும் சிறிது நேரத்தில் அதை நிரூபிக்கிறேன். 650 வருடமாக தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். யாருக்காக தெரியுமா? ஒரு பெண்ணுக்காக. யாருக்காக தெரியுமா? ஒரு ஆணுக்காக. அந்த ஆண் எப்படி இருக்க வேண்டும்? நீதிமானாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தேடுகிறார், நீதிமான் எங்கே, நீதிமான் எங்கே, நீதிமான் எங்கே. எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களை தேடுகிறார் ஆண்டவர். நீதிமான் எங்கே? நீதிமானை வாழும் கணவன் எங்கே? குடிகாரன கணவனாக இருப்பவர் இவர் எப்பொழுது நீதிமானாக மாறுவார் என்று சொல்லி ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். 650 வருஷமாக தேடுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன பண்றீங்க? அதே சினிமா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதே டிவிக்கு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இன்டர்நெட்டுக்கு போய் பார்க்க கூடாத ஆபாச காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றோம். ஏன்னா நம்ம டைம் ரொம்ப முக்கியம். 650 வருடங்களாக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அந்த நீதிமான் எப்பொழுது பிறப்பான், எப்பொழுது வருவான், அந்த ஆண் எங்கே? ஒரு கணவன் வேண்டும், ஒரு தகப்பன் வேண்டும், அவன் மூலம் இயேசு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 1:19 வசனத்திலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பு நீதிமான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, நீதிமானின் ஜெபம் வல்லமையான ஜெபம். ஆமென். ஒரு நீதிமானுக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் இங்கே, ஆண்டவரே இத்தனை நாள் நான் படத்துக்கு முன்னால உட்கார்ந்திருந்தேன், சினிமாவுக்கு முன்னால உட்கார்ந்திருந்தேன், சும்மா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வீண் பேச்சுகளோடு நான் என் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, ஆகையினால் தான் எங்க குடும்பத்தில் இந்த அற்புதம் தாமதமாகி விட்டதா என்று சொல்லி ஒரு மனிதன் இந்த பிரசங்கத்தில் தொடப்பட்டால் உங்களை தேவன் நீதிமானாய் மாற்றுவார். நீதிமானாய் மாற்றுவார். ஒரு நீதிமான் தேவை. ஒரு நீதிமான் தேவை. சும்மா வந்து பாட்டு பாடிட்டு ஏதோ செய்தியை கேட்டுட்டு பாவசிங்கத்தனம் பண்ணிட்டு ட்ரெயின் ஏறினோம்னா வந்ததுபடியே போவோம். என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, நான் ஏன் ஒரு நீதிமானாக மாறக்கூடாது? இந்த பாவ வாழ்க்கையை ஏன் நான் விடக்கூடாது? இந்த கெட்ட பழக்க வழக்கத்தை நான் ஏன் விடக்கூடாது? என்னுடைய மனைவிக்கு தெரியாமல், என்னுடைய கணவனுக்கு தெரியாமல் நான் எங்கெங்கே போறனோ, என்னென்ன செய்யறனோ, எங்க அப்பாவுக்கு தெரியாம, எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நான் மாரடைப்பு வந்துடும். இப்படிப்பட்ட அசுத்தமான ஆவிகளிலிருந்து நான் ஏன் வெளியில வரக்கூடாதுன்ட்டு ஒரு வாலிப பெண், இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய பெண் மனம் மாறினால் இயேசு வருவார். உங்க அப்பாவை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்க பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். இதைத்தான் அன்னை மரியாளும் யோசேப்பும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு நீதிமானுக்காக தேவன் தேடினார். ரொம்ப வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 650 வருடங்களுக்கு பின்னதாக ஒரு மனிதன் பிறந்தார். நல்லா கேளுங்க, நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீதிமானாக பிறந்த இந்த மனிதன் செய்த தொழில் என்ன? சத்தமாக சொல்லுங்க. ஆனால் அவருடைய மூதாதையர்கள் யார்? தாவீதின் மகன் தாவீது யார்? அல்லேலூயா. நல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஜெபத்தில் நான் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு இந்த வெளிப்பாடு வந்தது. தாவீது யார்? அரசன், கிங். கிங்குடைய மகன் எப்படி இருக்கணும்? கிங்காக தான் இருக்கணும், அரசனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்னையோ எனக்கு தெரியாது. நீங்க முன்னால போனீங்கன்னா கேட்டேன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அரச பரம்பரையில் பிறந்த குழந்தை எப்படி மாறணும்? அரச குமாரன், இளவரசனாக மாற வேண்டும். ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை. ஆனால் அவர் தச்சு தொழிலுக்கு தள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த மனிதன் தச்சு தொழிலை செய்து கொண்டு நீதிமானாக வாழ்ந்தார். அந்த இடத்திலே என்ன நடந்தது தெரியுமா? அரசனாக பிறக்க வேண்டியவர், தச்சு தொழிலை செய்தவர், அந்த குழந்தை ராஜாதி ராஜனாக இந்த உலகத்திற்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த வெளிப்பாடுகளை புரிந்து கொள்வர்கள் மட்டும்தான் ஆண்டவருக்கு ஆயத்தம் செய்வார்கள்.
A king, king's son should be king. Simple thing like that. You don't need to break your head. King's son should become king or a prince. But unfortunately, I don't know what happened. King's son becomes carpenter. But carpenter says, why can't I become a righteous man as a carpenter? Out of that, King of kings and Lord of lords, Jesus comes to the world. This is a secret. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Unmaidhaan enga appa raja. Ana enga appa enna senjaro orula Daavid seidha paavama avan seidha vibacharama alladhu yen ipadi nadandhadhu theriyavillai ana en vaalkaila thachu tholilaga maari vittene endru solli avan varthapadavillai thachu tholilai seidha manidhan neethimaanaga vaala aarambikkirar devan paralavathirundhu paakkirar பரலோகத்திலிருந்து தேவன் பார்க்கிறார். சங்கீதம் 14:2 பிரகாரம் ஒரு ஒரு ஆளுக்காக தேவன் தேடுகிறார். அப்பொழுது அவர் காண்கிறார், தச்சு தொழிலை செய்த மகன் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவமா இல்லையா என்று சொல்லி அதை பற்றி வருத்தப்படவில்லை. பரவாயில்லை, எனக்கு கொடுத்த இந்த இடத்திலே, எனக்கு கொடுத்த இந்த தொழிலிலே நான் எப்படி வாழ்வேன்? ஒரு நீதிமானாக வாழ்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு அதிகமாக சம்பாதிப்பாங்க, ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், யார் யாரு ஏமாச்சு கொல்லி எதெல்லாம் பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம், நீங்க சம்பாதிக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், அந்த இடத்துல நீதிமானாக வாழ்ந்தால் ராஜா உங்க வீட்டுக்கு வருவார். ஆமென். ஒரு நாள் வரும், ஆமென், ஆண்டவரே உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பக்கம் ஆணாக கணவனாக தகப்பனாக பிறந்த அந்த நீதிமான் யோசேப்பை பற்றி வாழ்க்கை. இன்னொரு பக்கம் நான் பார்க்கிறோம், தேவன் ஒரு பெண்ணுக்காக தேடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும்? பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த சர்டிபிகேட் கைதட்டுங்க பார்ப்போம். பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். லூக்கா 1:42. லூக் சாப்டர் 1:42. That lady, that woman should not be an ordinary woman. She should be blessed among all the women. பெண்கள் பல பேர் இருப்பாங்க திருப்பூர்ல, பெண்கள் பல பேர் இருப்பாங்க சென்னையில், பெண்கள் பல பேர் இருப்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆனா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த தியானத்திலே மாறினால் இயேசு உங்கள் குடும்பத்திலே வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சினிமா பார்க்கறாங்க பாதே, எல்லாரும் Dress dressஆ கலர் கலரா Dress போட்டுருக்காங்க பாதே, நான் போடுறதுல என்ன பார் தப்பு இருக்கு என்று சொன்னால் நீ பெண்களோடு சமானமாக வாழ்வாய். அந்த பெண்களுக்குள்ளே நான் ஏன் ஒரு வித்தியாசமான பெண்ணாக மாறக்கூடாது? ஏன் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் ஒரு வித்தியாசமான ஒரு ஆணாக வாழக்கூடாது? ஆண்டவர் தேடுகிறார். அந்த பெண் சாதாரண பெண்ணாக இருக்கக்கூடாது, அருள் நிறைந்தவளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 1:28 ஆண்டவர் தேடி சொல்லுகிறார், ஆ கண்டுவிட்டேன், அந்த மகளை கண்டுவிட்டேன் என்று சொல்லி தூதரை அனுப்புகிறார். கபிரியேல் தூதர், போ சொல்லு, என்ன சொல்லணும்? அருள் நிறைந்தவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. இந்த பெண்ணுக்காகத்தான் இத்தனை வருடம், எத்தனை வருஷம்? 650 வருஷம் காத்து கொண்டிருந்தேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். உங்க குடும்பத்தில் அற்புதம் எப்பவோ நடக்க வேண்டியது, ஆனா நீங்கள் இன்னும் நீதிமானாக மாறவில்லை. உங்கள் குடும்பத்தில் அற்புதம் எப்பொழுதும் நடக்க வேண்டியது, ஆனால் அருள் நிறைந்த பெண்ணாக நீ இன்னும் மாறவில்லை. பெண்களுக்கு பல பேர் இருக்கும் பொழுது அந்த பெண்களோடு சேர்ந்து பெண்களாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு வித்தியாசமான பெண்ணாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக, அருள் நிறைந்தவளாக நீ மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இயேசு அந்த இடத்துல இறங்கி வருவார். நம்முடைய டாபிக் என்ன? ஆண்டவருடைய வருகைக்காய் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. இயேசுவே. இதோ நான் வருகிறேன். இதோ நான் வருகிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இயேசுவே. இது நாள் வரை, இது நாள் வரை, இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே, மாயையான வாழ்க்கையிலே, மாயையான வாழ்க்கையிலே நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் வாழ்ந்திருக்கிறேன், வீண் பேச்சுக்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன், வீண் பேச்சுக்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன். இனி அதிக நேரம் இல்லையப்பா, இனி அதிக நேரம் இல்லையப்பா. எப்பொழுது நான் திரும்பி வருவேனோ, எப்பொழுது நான் திரும்பி வருவேனோ, எப்பொழுது நீர் திரும்பி வருவீரோ, எப்பொழுது நீர் திரும்பி வருவீரோ, என் வாழ்க்கை கணக்கை கேட்பீரோ, என் வாழ்க்கை கணக்கை கேட்பீரோ. எனக்கே தெரியாத ஆண்டவர்
ஆண்டவரே எனக்கே தெரியாத ஆண்டவரே நான் ஏன் நீதிமானாக மாறக்கூடாது நான் ஏன் நீதிமானாக மாறக்கூடாது நான் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக மாறக்கூடாது நான் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக மாறக்கூடாது தேவனே தேவனே இதோ நான் வருகிறேன் இதோ நான் வருகிறேன் என்னையும் எடுத்து பயன்படுத்து என்னையும் எடுத்து பயன்படுத்து நீ அரசாள வேண்டும் நீ அரசாள வேண்டும் எங்கள் குடும்பத்திற்கு அரசனாக வர வேண்டும் எங்கள் குடும்பத்திற்கு அரசனாக வர வேண்டும் அல்லேலூயா 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 ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே இயேசுவே இங்கிருக்கும் ஆண்களை நீதிமான்களாய் மாற்றும் இங்கிருக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் அருள் நிறைந்தவளாய் மாற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் மாற்றும் இயேசுவே எங்கள் கண்களை மூடி எந்த பாலைவனத்திலே எங்கள் குடும்பம் இருக்கிறதோ அழும் குரலாய் கூக்குரலிடும் மகனாய் நீ வரும் வரை உம்முடைய வழியை ஆயத்தம் செய்யும் பிள்ளையாய் நான் மாற வேண்டும் இதற்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ என்னை எப்படி ஆயத்தம் செய்ய வேண்டுமோ இன்று இரவு எங்களோடு பேசு யோசேப்போடு இரவிலே பேசினீரே தன்னுடைய மனைவியை ரகசியமாக விட்டுவிட ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையிலே வந்ததே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எத்தனையோ சோதனைகள் ஆண்டவரே இன்று இரவு என்னோடும் பேசு என் வாழ்க்கையை மாற்று நாங்கள் குடும்பமாய் இணைந்து வாழ இணைந்து ஜெபிக்க எங்கள் குழந்தைகள் எங்கள் குழந்தைகள் குழந்தை இயேசுவை போல மாற இயேசுவின் அரசு எங்கள் குடும்பத்திலே வர நான் என்ன செய்ய வேண்டுமோ இன்று இரவு எங்களோட பேச மாட்டீங்களா ஆண்டவரே நான் உம்முடைய வழி ஆயத்தம் செய்யும் பிள்ளையாய் மாற வேண்டும் நான் உம்முடைய வழியை ஆயத்தம் செய்ய வேண்டும் பிள்ளையாய் மாற வேண்டும் அல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் இது எத்தனாவது ரகசியம் நான்காவது ரகசியம் இப்பொழுது சொல்ல போவது பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya இத்தனை பேர் ஆண்டவர் வருகைக்காக தயார் செய்தார்கள் யார் யார் திருமுழுக்கு யோவான் அன்னை மரியாள் யோசேப் அடுத்தபடியாக ஒரு இரண்டு பேர் முக்கியமான நபர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி வாழ்க்கையே ஒறுத்து இந்த உலகத்தையே வெறுத்து ஆண்டவருக்கு ஆயத்தம் செய்த இரண்டு பேர் லூக்கா இரண்டாம் அதிகாரம் 25 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் லூக்கா 2 அதிகாரம் 25 வசனத்திலிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் காணும் வரை அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் எல்லாரும் என்னை பாருங்க ஒரு நிமிஷம் உங்க குடும்பத்துல ஆண்டவருடைய அரசு ஏசப்பா வருவதை நீங்க பாக்குறதுக்கு முன்னதாக உங்களுக்கு சாவு வரக்கூடாது சொல்லுங்க கேட்டுக்கிறீங்க இந்த வரத்தை ஆமென் அவருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு மகனே நீ சாதாரண ஆள் இல்ல எப்போ ஆண்டவர் வருவாரன்னு சொல்லி எத்தனை பேர் சும்மா அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருந்தா நீ எப்போ பார்த்தாலும் தேவாலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற மகன் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறேன் என்ன தெரியுமா நீ காத்து கொண்டிருக்கிற இயேசு உன் பக்கத்திலே வந்து அவரை காணும் வரை உனக்கு சாவு வராது நாம் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் இயேசுவை சந்தித்தே ஆக வேண்டும் அந்த சாவு வருவதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே இயேசுனுடைய வருகையை நாம் காண வேண்டும் அப்பாவை பார்க்கணும் அவருடைய வருகையை பார்க்கணும் உங்கள் பிள்ளைகளெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும் உங்கள் பிள்ளைகள் சொல்லணும் அம்மா உங்களால தான்மா இயேசப்பா நம்ம வீட்டுக்கு வந்தார் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் சிமியோன் அப்படி காத்து கொண்டிருந்தார் தொடர்ந்து வாசிங்க அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார்
திருச்சட்ட விளக்கத்திற்கு ஏற்ற செய்ய வேண்டியதை குழந்தையை இயேசுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன கரங்களை தட்டுங்க பாப்போம் ஹல்லேலூயா 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 ஆண்டவர் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டார் என்ன சொன்னார் அடிக்கடி சொன்னேனா நீங்க டிக்கெட் முன்பதிவு செய்த உடனே ஆண்டவர் இங்கே வர எப்பொழுது ஆயத்தமாயிருக்கிறார் ஆமென் உங்கள் கண்கள் இதை காணும்படி செய்யும்படியே இந்த கூட்டத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சாவு வரக்கூடாது நீங்க சொல்லணும் ஆண்டவரே நான் எதை எங்க குடும்பத்துல சாதிக்கணும் நீ உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கணும் என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளை அதை பார்க்கும் வரை எனக்கு அந்த சாவு வரக்கூடாது ஒரு ஃபாதரா எத்தனை மாநிலங்களுக்கு எத்தனை மாவட்டங்களுக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு எத்தனை தேசங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமோ அது வரும் வரை எனக்கு சாவு வரக்கூடாது இதுதான் ஆண்டவருடைய சித்தம் உங்களை பற்றி பெரிய சித்தத்தை வைத்திருக்கிறார் கொஞ்ச நாள் வாழ போறோம் வேகமா இந்த வேலையை செய்யுங்க நீதிமானாய் மாறுங்கள் அதிக நேரமில்லை கொஞ்ச நாட்கள் அந்த சாவு வருவதற்கு முன்னதாக இது போல தியானத்தில் சில பேர் 10 வருஷமா பங்கேற்கிறீர்கள் இந்த 10 வருட தியானத்திலே நான் நீதிமானாய் மாறி இருக்கிறேனா எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன் எத்தனை பாதிரியார்கள் எத்தனை பாஸ்டர்கள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த பிரசங்கம் மூலம் நான் ஒரு நீதிமானாய் மாறி இருக்கிறேனா எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறேன் இன்னும் எவ்வளவு தூரம் மாற வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க தேவன் இந்த நாளிலே இந்த இரவிலே அவருடைய வழியை ஆயத்தம் செய்யும்படி நம்மை அழைக்கிறார் லூக்கா 2:36-37 வசனத்தை நாம் வாசிப்போம் அடுத்த ஒரு நபர் சிமியோனப்படி காத்து கொண்டிருந்தார் காத்து கொண்டிருந்தவர் அவருக்காக இயேசு அவர் கண்களால் காணும்படி செய்தார் நீங்களும் காத்து கொண்டிருக்கிற உங்கள் கண்களுக்கு முன்னதாக இப்படி அதிசயத்தை பார்க்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் லூக்கா 2:36-37 அந்த வசனத்தை மட்டும் மறுபடியும் வாசிப்பா சத்தமா எல்லாரும் சத்தமா சொல்லுங்க எத்தனை வருஷம் கணவனோட சத்தமா சொல்லுங்க உங்களை யாருக்காவது அப்படி இருந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் நிலைமை யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க 7 வருஷம் 7 வருடம் தான் கணவனோடு இருக்க ஆண்டவர் அனுமதித்தார் இல்லை இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா தெலுங்குல ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆமே பர்த்தன் மிங்கே சிந்தி அவ என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலோ கணவனே விழுங்கிட்டா இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க ஏன்னா 7 வருடத்திலே தன்னுடைய கணவனை இழந்த ஒரு தாய் Praise the Lord. Hallelujah. கைகளை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் Hallelujah. Hallelujah. மக்கள் என்ன சொல்லிருப்பாங்க கணவனை இழந்ததுனால கணவனை 7 வருஷத்துக்குள்ள அவ விழுங்கிட்டா என்ன பாவம் செய்தாளோ என்று சொல்லி இந்த உலகமே பேசியிருக்கும் Praise the Lord. Praise the Lord. ஆனால் அவள் என்ன செய்தாள் தொடர்ந்து வாசி தம்பி அவளுக்கு வயது 84 அவர் கோவிலை விட்டு நீங்காமலும் மறுபடியும் வாசிங்கம்மா அந்த வசனத்தை எத்தனை வயசு ஹல்லேலூயா 84 வயசு ஆகும்போது நம்ம ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்க ரிட்டையர் ஆகி இனி எனக்கு வேலை இல்லை ஆண்டவரே நான் சாகணும் நான் பிறந்து என்ன பிரயோஜனம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லி சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழப்பார்கள் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வயசானவங்கள்லாம் நல்லா கேளுங்க நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் இன்னும் இருப்பதால் தேவன் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் 84 வருஷம் 84 வருஷமா அந்த அம்மா என்ன செய்கிறாங்க மறுபடியும் வாசிப்பா அவருக்கு வயது 84 அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார்
அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் நினைச்சது ஆண்டவரே 7 வருஷம் அந்த அம்மா என்ன செஞ்சிச்சுப்பா, பாவம் அந்த தாய் தன்னுடைய மன கணவனோடு வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, 7 வருடத்தில் ஏப்பா எடுத்தீங்கன்ட்டு ஒரு நாள் ஆண்டோடைய பாத்தில் அமர்ந்தது கிறிஸ்மஸுக்காக தயார் செய்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வழிபாடு மிகவும் அருமையான வழிபாடு. ப்ரைஸ் தி லார்ட். மகனே, கணவனோடு வாழ்ந்தால் பிள்ளைகள் பிறந்திருக்கும், பிள்ளைகளை பற்றி அக்கறை கொண்டிருப்போம். அமெரிக்கா அனுப்பணுமா, நியூசிலாந்து அனுப்பணுமா, இந்த குழந்தைக்கு எவ்வளோ தங்கம் போடணும், அந்த குழந்தைக்கு என்ன வாங்கணும், நிலத்தை எப்படி வாங்கிறது, என்ன பண்ணுறது, இதுபோல் தன்னுடைய குடும்பத்துக்காகவே அவள் வாழ்ந்திருப்பாள். எனக்காக அந்த மகளை உருவாக்குவதற்காக தேவன் என்ன செய்தார், 7 வருடம் தன்னை கணவனோடு வாழ்ந்தவளுக்கு 84 வருடங்களை கொடுத்து அந்த தாய் என்ன செய்தாள், ஒவ்வொரு நாளும் அவள் செய்த வார்த்தை தவமிருந்து உபவாசமிருந்து தனக்காக அல்ல, தன்னுடைய குழந்தைக்காக அல்ல, மனை கணவனுக்காக அல்ல, ஆண்டவரை எடுத்துக்கொண்டார். ஆண்டவரே, என் கணவனை நீர் எடுத்துக்கொண்டு என்னை ஒரு கைம்பெண்ணாக மாற்றியதால் உலகம் என்னென்னமோ பேசுது, ஆனால் நீர் எல்லாவற்றையும் நல்லதை செய்த தேவன், எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்திக்காக உலகம் முழுவதும் வாழ்வதற்காக என்னை நீர் எடுத்து பயன்படுத்துவதற்காக நீர் இப்படி ஒரு காரியத்தை செய்தீர் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறா, இரவும் பகலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயை தேவன் அங்கே எழுப்பினார். அவளும் அங்கே வந்தால் இயேசுவை கண்டார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். உங்களை ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை அவன் தேவன் அனுமதிப்பார், துன்பத்தை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா, அந்த துன்பத்தின் மூலம் நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்தது நம்ம ஆண்டவரை எப்போ அதிகம் தேடுவோம் தெரியுமா, கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது. ஒரு சில பேர் ஆண்டவர் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அவமானங்களை கொடுத்து ஆண்டவர் பக்கம் அழைத்து கொண்டு நீங்கள் அவருக்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், அவரே ஒரு நாள் இறங்கி வந்து அரசாழ்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். துன்பங்கள் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே அந்த நாளிலே அன்னாலே தேவன் வழிநடத்தி அவள் ஓவலுக்கு வந்து உலகம் முழுவதற்காக ஜெபிப்பதற்காக தேவன் அவளை தேர்ந்து கொண்டார். அவள் மூலமும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ப்ரைஸ் தி லார்ட். இப்ப லிஸ்ட் பெரிய லிஸ்ட், எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவர் தயார் பண்ணார், எத்தனை பேர் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்து ஆயத்தம் செய்தார் சொல்லுங்க. பார், பேர் சொல்லுங்க. திருமுழுக்கு யோவான், அடுத்தது அன்னை மரியாள். அன்னை மரியாள் யாரு, அருள் நிறைந்த ஒரு பெண், ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் அன்னை மரியாள். அடுத்தது நீதிமானாய், நீதிமானாய் ஒரு தச்சு தொழிலை செய்தாலும், என்னுடைய தொழில் பார்ப்பதற்கு சின்ன தொழிலாக இருந்தாலும் நான் நீதிமானாக வாழ்வேன் என்று சொன்ன யோசேப்பு மூலமாக, அடுத்தபடியாக சிமியோன் மூலமாக, அடுத்தபடியாக கணவனை இழந்து 84 வருடம் ஆண்டவரே கதி என்று சொல்லி வாழ்ந்த அந்த தாய் மூலம் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். இங்கே 4 பேர் 5 பேர் நான் சொன்னேன், இங்கே 200 பேர் உட்கார்ந்துருக்கோம். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தியானத்துக்கு எதற்காக இங்கே வந்தோம், ஆண்டவர் என்னோடு என்ன பேசி கொண்டிருக்கிறார், தனிப்பட்ட விதத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை தனிமையிலே இந்த உலகத்திலே இங்கே கொண்டு வந்தது எதற்காக, நான் தனியிலே அமர்ந்து உம்மிடம் கேட்கப் போகிறேன், நான் எதுக்காக இன்னும் உயிரோடு இருக்கேன், பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது ஆனால் என்னை தப்புவித்து இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறீர், ஆண்டவரே இந்த உயிர் எதற்காக, என் மூலம் எப்படிப்பட்ட எழுப்புதல் வர வேண்டும், என் குடும்பத்தில் எப்படி வர வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி வர வேண்டும் என்று சொல்லி தேவனுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் ஆயத்தம் செய்பவர்கள். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி நாம் ஜெபித்து முடிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, ஆண்டவரிடம் சொல்லுங்கள், இயேசுவே இயேசுவே, இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன், என்னையும் எடுத்து பயன்படுத்தும், என்னையும் எடுத்து பயன்படுத்தும், என் குரல், என் குரல் உமக்காக, உமக்காக, என் உடல், என் உடல் உமக்காக, உமக்காக, என் வாழ்வு, என் வாழ்வு உமக்காக, உமக்காக, உண்மைதான், உண்மைதான், துயரத்தின் மத்தியிலே, உலகத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் நடந்து கொண்டிருக்கிறேன், இழப்புகள், இழப்புகள், வேதனை, வேதனை என் வாழ்க்கையிலும் வந்தது, என் வாழ்க்கையிலும் வந்தது, இவை எல்லாவற்றிலும் மத்தியிலே, நீர் எல்லாவற்றிலும் மத்தியிலே என்னை நான் ஆயத்தம் செய்து, என்னை
தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். ஏசு வருகின்றார், நிம்மதி தருகின்றார். இயேசு வருகின்றார், விடுதலை தருகின்றார். இயேசு வருகின்றார், விடுதலை தருகின்றார். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள், தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். இயேசு வருகின்றார், விடுதலை தருகின்றார். இயேசு வருகின்றார், விடுதலை தருகின்றார். இயேசு வருகின்றார், நிம்மதி தருகின்றார். இயேசு வருகின்றார், நிம்மதி தருகின்றார். இயேசு வருகின்றார், விடுதலை தருகின்றார். இயேசு வருகின்றார், இயேசு வருகின்றார், அரசாள வருகின்றார். இயேசு வருகின்றார், அரசாள வருகின்றார். வாருமையா காத்திருக்கின்றோ, வாருமையா காத்திருக்கின்றோ, வாருமையா ஆயத்தம் செய்கின்றோ, வாருமையா
பாருமையா ஏசையா பாருமையா நாங்கள் காத்திருக்கின்றோம் என்னையும் எடுத்து பயன்படுத்தும் அரசு எம்மில் வர வேண்டுமே நிரப்புங்கப்பா என்னை நிரப்புங்கப்பா இறங்கட்டுமே என் மேல் இறங்கட்டுமே அபிஷேகம் என் மேல் இறங்கட்டுமே மாற்றுமையா என்னை மாற்றுமையா நீதிமானா என்னை மாற்றுமையா மாற்றுமையா என்னை மாற்றுமையா ஆசீர்வாதமாய் மாற்றுமையா வறுமையா 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 ஏசையா வறுமையா வறுமையா கரங்களை தட்டி சோத்தரி சோத்தரி அவர் இறங்கி வரப்போகிறார் அவருடைய வருகை அருகில் இருக்கிறது இனி தாமதிக்க மாட்டோம் இனி நமக்கு அதிகம் நேரம் இல்லை அவருக்கு ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் கோணலானவை நேராகணும் கரடு முரடானவை சமமாகணும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் அவருடைய மாட்சிமை நாம் கண்டோம் பாலைவனத்தில் இருக்கும் குடும்பங்கள் இன்று உயர்த்தப்பட வேண்டும் கட்டுக்களில் இருக்கும் குடும்பங்கள் விடுதலை பெற வேண்டும் யாழில் இருப்பவர்கள் சுகம் பெற வேண்டும் கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு சோத்தரி 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 வாருமையா வாருமையா இறங்கி என் மேல் வாருமையா வாருமையா அபிஷேகமா என் மேல் மாறுமையா அபிஷேகமா என் மேல் இறங்குமையா அபிஷேகமா என் மேல் அருள் நிறைந்த பெண்கள் எழுப்பப்படவன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்கள் இங்கிருந்து புறப்படட்டும் திரும்பி செல்லும் பொழுது பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கிறவங்களும் ஆசீர்வாதப்பா நீதிமான்களை எழுப்பும் இந்த ஆண்களில் இருந்து யோசேப்பு எழுப்பப்படட்டும் சிமியோன் எழுந்து பிரகாசிக்கட்டும் அண்ணால் எழுந்து பிரகாசிக்கட்டும் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா சும்மா ஏனோ தானோ வாழ்ந்த வாழ்க்கை போதும் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் பெண்களுக்கு மத்தியில் ஆசீர்வாதம் ஆண்கள் மத்தியில் நீதிமான்களை எழுப்புங்கப்பா எழுப்புங்கப்பா கூக்குரலிட்டு கதறி அழுதும் குடும்பத்தை உருமாற்றும் பெண்களை ஆண்களை எழுப்புங்கப்பா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள அபிஷேகம் இறங்குகிறது நீதிமானின் அபிஷேகம் ஆசீர்வாதம் பெண்ணை ஆணை வாழும் அபிஷேகம் இறங்கட்டு பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அன்னை மரியாளுக்கு மட்டுமல்ல அந்த தாய் உனக்காய் ஜெபிக்கிற நேரம் இது பெற்றுக்கொள் 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 யோசேப்பு நீதிமானை வாழ்ந்த யோசேப்பு அபிஷேகத்தை பெற்றுக்கொள் நிரப்புங்கப்பா அந்த அபிஷேகம் இல்லாம வீட்டுக்கு போக கூடாதுப்பா அந்த அபிஷேகம் இல்லாம வீட்டுக்கு போக கூடாதுப்பா அந்த அருள் நிறையாம வீட்டுக்கு போக கூடாதுப்பா அந்த ஆசீர்வாதம் இல்லாம வீட்டுக்கு போக கூடாதுப்பா நிரப்புங்கப்பா 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 கரங்களை தட்டி பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள்
பெண்களிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்கள் இங்கிருந்து எழுந்து போகட்டும். ஆண்களுக்குள்ளே நீதிமான்கள் எழுப்பப்படட்டும். தாமதிக்க மாட்டோம்ப்பா. எங்க குடும்பத்துல இப்பவே பிரச்சனை, கட்டப்பட்டிருக்கிறோம், பாலைவனத்தை மாற்றி இருக்கிறோம். ஆனால் கூக்குரல் இட போகிறோம், அப்பா வாங்கப்பா, எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, எங்க குடும்பத்தின் பிரச்சனைக்கு ஓய்வு கொடுங்கப்பா, புயலை அடக்குங்கப்பா, கட்டுக்களை உடைங்கப்பா, வியாதியை நீக்குங்கப்பா, எங்க குடும்பத்தை எழுந்து பிரகாசிக்கும்படி ஒரு கிருபை இறங்க செய்யமாண்டவரே. ஆயத்தம் செய்து போய், ராஜா வந்துகிறார், ராஜா வந்துவிட்டார், வந்துவிட்டார், கை தட்டி பெற்றுக்கொள், 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 ராஜா வந்துவிட்டார், அரசால வந்துவிட்டார். உன் குடும்பத்தை, உன் மகனை, மகளை, பேரப் பிள்ளையை, மனைவியை, கணவனை, அம்மாவை, அப்பாவை ஆசீர்வதிக்க வந்துவிட்டார். அது உன் கையில இருக்கிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அக்கினி, 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 அக்கினியாய் புறப்பட்டு செல்லுவாய். ஒவ்வொரு நாள் அபிஷேகம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தியானத்தை நாங்க பார்க்கணுமே, பார்க்கணுமே. இந்த இடம் பரிசுத்தமான இடம். இந்த இடத்துல அப்படிப்பட்ட அபிஷேகம் நடந்தது. மறுபடியும் நடக்கட்டும், மறுபடியும் நடக்கட்டும்ப்பா. பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அந்த கண்ணீரெல்லாம் தூபத்தை போல உன் பாதம் சேரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இன்றைய யோசேப்பு, இன்றைய அன்னைய மரியாள், யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். உங்க குடும்பத்தை அப்படியே பாருங்க, என்ன நிலைமையில இருக்கு குடும்பம், எப்படிப்பட்ட பாலைவனமா இருக்கிறது. கூக்குரல் இட வேண்டாமா, பாலைவனமா இருக்கணுமா உங்க குடும்பம், கூக்குரல் இட வேண்டாமா. உங்க மகன் பாலைவனத்தில் இருக்கணுமா, உங்க மக பாலைவனமா மாறணுமா, தேவையில்லையே, பிள்ளை வரம் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கணுமா. நீங்களும் உங்க பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் பாலைவனத்திலிருந்து வெளியில வாங்க. கூக்குரல் இடு, எங்க குடும்பம் இப்படி இருக்குதுப்பா, என் பிள்ளைகள் இப்படி நிலைமையில் இருக்காங்கப்பா. இன்றிலிருந்து கூக்குரல் இடு, இன்று இரவு தேவன் உன்னோடு பேச போகிறார். தரிசனத்தை கண்டு ஒரு தீர்க்க தரிசியாய் மாறு, நீதிமானாய் மாறு. உன் மூலம் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை. உன் கண்ணீர் வீணாகாது, உன் கண்ணீர் வீணாகாது. 84 வருஷம் உபவாசம், அது வீணாகவில்லையே. என்ன, 1 வருஷம் ஆச்சே, 7 வருஷம் ஆச்சே, 8 வருஷம் ஆச்சே, 10 வருஷம் ஆச்சேன்னு கதறுகிறாயே. 84 வருஷம் அந்த மகள் காத்திருந்தாலே, அந்த ஜபத்தை தேவன் வீணாக்கவில்லையே. கேட்டாரே, உன் ஜெபமும் வீணாகாது. இந்த 5 நாளும் கண்ணீர் வடித்து ஜெபி, கண்ணீரோடு ஜெபி. You are the voice. நீ தான் குரல். ஆமென். பாலை வனத்திலே ஒரு குரல். ஆமென். ஆயத்தம் செய்வோம். ஆமென். அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்துட்டார், நான் பிசாசு அடங்கி போயிருவேன். ஆமென். வியாதிகள் நீங்கும். ஆமென். கடன் தொல்லைகள் நீங்கும். ஆமென். பிரச்சனைகள் ஓய்ந்து போகும். ஆமென். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். ஆமென். உங்கள் குடும்பமே உயரும். ஆமென். அன்னை மரியாளே, இயேசுவை கொண்டு வர எவ்வளவு அவமானப்பட்டீர், எவ்வளவு கஷ்டப்பட்டீர். இன்னும் சில போதகர்கள் உண்மை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கண்ணீர் வடிக்கிறீர். பல இடங்களிலே, பல இடங்களிலே காட்சி இருந்து கொண்டிருக்கிறேன். அம்மா, இந்த வருடம் பாத்திமா நகரில் சின்ன குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்த
நூறாவது வருஷம் அந்த நூற்றாண்டு கொண்டாட போறோம். மே 13 தேதி அந்த நாளை நாங்கள் ஆரம்பித்தோம். எங்களுக்காக ஜெபிங்கம்மா, எங்களுக்காக ஜெபிங்க. கண்ணீர் விட்டு நீங்க கதறி அழுது என் பிள்ளையெல்லாம் வந்திருக்காங்க பாகனே. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கம்மா, எங்க பிரச்சனையை பத்தி சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கன்னா நேரம் வந்துருமா? நேரம் வந்துடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிஷ்டம் மரியாயே, சர்வேஷ்ணே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதா, சுதன், பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.